வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு, நம் வாழ்க்கையில் பல விஷயங்களை முறையாக சிந்திக்க பழகுவதற்கான ஒரு தலைப்பாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிகழ்த்துகின்ற சடங்குகள், குறிப்பாக திருமண சடங்கு என்று ஒன்று. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் செய்துப்பார் என்று சொல்லுவார்கள். அப்படி திருமணம் என்று சொல்லக்கூடியது மிக வாழ்க்கையினுடைய ஒரு கட்டம். குழந்தை பிறந்த உடனே பெயர் சூட்டுவாங்க, அப்புறம் காது குத்து வைப்பாங்க, அது பெரியவளான மஞ்சள் நீர் சடங்கு வைப்பாங்க, கல்யாணம் நடக்கும், நிச்சயதார்த்தம், கல்யாணம், அப்புறம் வரவேற்பு. இப்படி பல்வேறு சடங்குகளாக தொடங்கி வளைகாப்பு, மனிதனுடைய வாழ்க்கை கட்டத்தில் நிகழக்கூடிய கருமாதி ஈராக இப்படி பல்வேறு சடங்குகள் நாம் முறையாக சமயம் சார்ந்ததாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சடங்குகளிலே குறிப்பாக இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது திருமணம். திருமணத்திலே ஒரு உரிய மாற்றம் தேவைப்படுகின்றது. முதல் நாள் வரவேற்பு போ, நிச்சயதார்த்தம் செய்வோம், அதில் ஒரு பெரிய ஊர்வலத்தை ஏற்பாடு பண்ணியிருப்போம், அதில் ஆடம்பரங்கள், அப்புறம் முகூர்த்தம், அதில் விருந்து, காலை விருந்து, மதிய விருந்து என்று கொள்ளுகின்ற அளவுக்கு மேலதாக தன்னுடைய ஆடம்பரங்களை வெளிப்படுத்துகின்ற விருந்து வகைகள் எல்லாம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நவீனமயமாக்கப்பட்ட இந்த உலகிலே அந்த வரவேற்பினையே கூட தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு, அலுவலகம் சார்ந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு என்று 4 நாட்களுக்கு கூட வரவேற்பினை நிகழ்த்துகின்ற நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பர்களே, ஒரு திருமண முறையை பற்றி சிந்திக்கின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆடம்பரமான முறைகளை எல்லாம் நாம் பின்பற்றுவதை ஒரு மறுபரிசீலனை செய்யலாம் இல்லையா? திருமுறை திருமணம் என்று கேள்விப்பட்டிருப்போம். திருமறைகள், திருவாசகம் போன்ற திருமுறைகளிலுடைய வழி நெறியிலே தூய தமிழிலே மிக அழகான திருமுறை நடைபெறுவதை சந்தித்திருக்கலாம். விநாயகர் வணக்கம், அதன் பின்னர் குகுரு வணக்கம், பின்னர் கலசத்தை நிர்மாணம் செய்து அந்த கலசம் என்று சொல்லக்கூடியது சொம்பனிலே நீர் வைத்து மேலே நூலினாலே வரிகளை அமைத்து அதன் மேல் மா இலைகளை 5 புலன்களுக்கு அடையாளமாக்கி தேங்காயை அதன் மையத்திலே வைத்து அமைப்பது தான் கலசம் என்று சொல்லுவார்கள். அந்த கலசம் என்ற ஒரு நிலையில் இறை தத்துவத்தை அங்கே அவகனம் செய்யப்படும். அது மட்டுமல்ல, குழந்தை பிறக்கின்ற போது அந்த குழந்தையினுடைய கரு அமைகின்ற நேரத்தை சார்ந்து நவக்கோள்களினுடைய இயக்கம் அந்த மனிதனுடைய எதிர்கால வாழ்க்கையிலே முழுமையாக பங்கேற்கிறது என்ற காரணத்தினாலே தான் நவக்கோள் வழிபாட்டையும் வைத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வ வழிபாடும் மிக அவசியமாக கொள்ளப்படுகிறது. அடுத்த கட்டம் என்னென்னு கேட்டால், ஒரு கல்யாணம்னா பெற்றோர் வணக்கம், பெற்றோர் ஒப்புதல் இல்லாமல் திருமணத்தை நடத்துவது என்பதே முறையாகாது இல்லையா? அப்படி அந்த பெற்றோர் வணக்கம் என்று சொல்லக்கூடியது, பெற்றோர் ஒப்புதல் என்பது அங்கே இன்றியமையாத ஒன்றாக அவர்களுடைய ஒப்புதல் அங்கே கோரப்படுகிறது. பின்னர் காப்பளிதல், சங்கல்பம், அக்னி வழிபாடு, அதாவது வேள்வியை அமைத்து அந்த வேள்வியிலே இறை தத்துவத்தை ஆவாகனம் செய்து வழிபடுகின்ற ஒரு பெருநிலையாகும். உண்மைதான், எப்படி இறைநிலையை பஞ்சபூதங்களாக மலர்ந்து வந்த பேருண்மையை நாம் அறிவோமோ அதுபோலத்தான் அக்னியில இறைத்தன்மையை ஆவாகனம் செய்தல் என்பதை முறைப்படுத்தி இருக்கின்றார்கள் பெரியவர்கள். அதன் பின்னர் மணமக்கள் உறுதிமொழியேற்றல், வாழ்க்கை துணையாக நான் இன்னாரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதிமொழியேற்றல்,
மங்கள நான் பூட்டுதல், பெற்றோருக்கு வணக்கம் தெரிவித்தல், வணங்குதல் மற்றும் அவையோரை வணங்குதல், மாலை மாற்றுதல், பூர்ணாகுதி என்றெல்லாம் முறையான திருமுறை திருமணங்களை நாம் அறிந்திருப்போம். இன்றைக்கு திருமணங்களிலே கடன்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுகின்ற நிலையில் அடுத்தடுத்து வளைகாப்பு பிரசவ செலவுகள் என்று துன்பப்படுகின்ற நிலை பல இல்லங்களினை நிகழ காண்கின்றோம். அப்படி இல்லாமல் திருமணத்துடைய மிக அவசியமான விஷயங்களை மட்டுமே நாம் முறையாக பின்பற்றுவதனாலே வாழ்க்கை மேம்படும், சடங்குகளை தவிர்ப்பதனாலே வாழ்வியல் மேம்படும் என்பதை அந்த சிந்தனையை நாம் மறுக்க முடியாது பாருங்கள். எனவேதான் வேதாந்திரி மகரிஷி அவர்களும் தாம் அமைத்த உலகப்பொது அருள்நெறி சமயம் என்ற ஒரு கும்பகோணத்தை மையமாக வைத்த உலக பொது அருள்நெறி சமயம் என்ற ஒரு சமயத்தை நிறுவியிருக்கின்றார்கள். அந்த சமயத்தின் அடிப்படையில் நிகழ்த்தப்படுகின்ற திருமணங்கள் என்று கொண்டால் மன்றமுறை திருமணம் என்று அவர்கள் நமக்கு முறைப்படுத்தி அமைத்திருக்கின்றார்கள் பாருங்கள். இத்தகைய மன்றமுறை திருமணங்களை நானே முன்னின்று 10 தடவைகளிலே நிகழ்த்தியிருக்கின்றேன். மெய்ப்பொருள் வணக்கம், அதன் பின்னர் வரவேற்புரை, அனைவரையும் வாழ்த்தி ஒரு தவமியற்றுதல், வாழ்த்து தவம், மன்றமுறை திருமணம் என்றால் என்ன, இப்படி சீர்திருத்தங்கள் எப்படி தேவையாகிறது என்பதை பற்றிய விளக்கம், பின்னர் பெற்றோர் ஒப்புதல், அது மிக அவசியம். பெற்றவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் திருமணம் நிகழுமானால் அங்கே எவ்வளவு முரண்பாடுகள் விளைகிறது என்பதை குடும்பங்களிலிருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே பெற்றோர் ஒப்புதல், அதேபோல் மணமக்களும் ஒருவரை ஒருவர், இன்னார் மகன் இன்னாராகிய இவரை நான் என்னுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று மணமகள் ஒப்புதல் தெரிவித்தலும், இன்னார் மகள் இன்னாராகிய இவளை என்னுடைய வாழ்க்கை துணைவியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று மணமகன் தன்னுடைய முழு ஒப்புதலை சபையிலே ஒப்புதல் தெரிவித்து ஒப்பந்த பத்திரம் என்று அமைத்து அதனிலே கையெழுத்திடுகின்ற நிலை. அப்புறம் தேவைப்பட்டால் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கும் பதிவு பண்ணிக்கிற முறைப்படுத்தி செய்யலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. அது மாத்திரமல்ல, அதனை கடந்து அவையில் பெரியவர்கள் ஒருவர் மங்கள நான் எடுத்து கொடுக்க மங்கள நான் பூட்டுதல், அப்புறம் மாலை மாற்றுதல், பெற்றோர் வாழ்த்துதல், அவையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வாழ்த்துதல், அவையோர் வாழ்த்துதல், சான்றோர் வாழ்த்துதலை வழங்குதல், வாழ்த்துப்பா வாசித்தளித்தல், நன்றியுரை கூறி உலக நல வாழ்த்து பாடி திருமணத்தை நிறைவு செய்யலாம். இப்படித்தான் வேதாதிரி மகரிஷினுடைய மன்றமுறை திருமணம் என்பது நமக்கு வகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கின்ற போது, இன்றைக்கு எத்தனையோ சடங்குகளை நாம் மேற்கொண்டு அந்த சடங்குகளை பற்றி புரிந்து செய்கிறோமா புரியாமல் செய்கிறோமா என்பது கூட இல்லை. அப்படி சடங்குகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது திருமண விருந்துகள், அதற்கு கடன் வாங்குதல், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வரதட்சணை கொடுத்து சீர் கொடுத்து வளையல் காப்புக்கு செலவு பண்ணி பிரசவத்துக்கு செலவு பண்ணி பெயர் வைக்கிறதுக்கு செலவு பண்ணி காது குத்துறதுக்கு செலவு பண்ணி கிடா வெட்டுறது வரைக்கும் நாம் என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம், இன்றைக்கி எந்த வழியில் போயிட்டுருக்கோம்னு சிந்திக்க வேண்டும். அன்பர்களே, தாலி அணிவதை கூட மகரிஷி அவர்கள் வேறொரு முறையில் மாற்றம் நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். பெண்ணுக்கு மாத்திரம்தானே அடையாளம் சூட்டப்படுகிறது, ஆணுக்கும் அந்த அடையாளம் வேண்டும் அல்லவா? எனவே பெண்ணின் உருவம் பொறித்த மோதிரத்தை மணமகனும், மணமகனினுடைய உருவம் பொறித்த மோதிரத்தை மணமகளும் அணிந்து கொண்டால் பார்க்கின்ற போதே இவர் மணமானவர் என்பது அடையாளமாக வெளிப்படும். எனவே பெண் மணமகன் அல்லது மணமகள் உடல் நலம் இருக்கிறார்களா என்பதை சரிபார்ப்பதற்காகத்தான் நலங்கு வைத்தல் என்று அனைவரும் சென்று அவர்களை நலங்கு வைத்தல் என்ற ஒரு நிகழ்வினை நிகழ்த்துவார்கள் பார்த்திருப்போம்.
அதை இன்றைக்கு மாற்றி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் போதுன்னு வச்சா பொருத்தமுடைய ஒரு அறிவு சார்ந்த விஷயமாக இருக்கும். மணமகன் பொருளாதார குறைவு காரணமாக திருமணமே கல்யாணமே பண்ணிக்கலன்னு புறப்பட்டு போவான். அதுக்கு பேர் காசி ஆதரேன்னு சொல்லுவாங்க. அது என்றைக்கோ ஒரு வீட்டில் நிகழ்ந்திருக்கும். அதை அப்படியே ஒரு சடங்காக்கி சும்மா ஆச்சுக்கும் கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி பண்ணி அப்புறம் சமாதானம் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு வர்ற மாதிரி நான் பொருளெல்லாம் உனக்கு இப்போ பண்ணி தரேன் அப்படின்னு வரதட்சணை கொடுக்குற விஷயத்தையும் நியாயப்படுத்திய கட்டங்களை எல்லாம் நாம் திருமணங்களிலே பார்க்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் மொய் செய்தால்தானே திருமணத்திலே பெருமையாக இருக்கும் என்று சொல்லி திருமணங்களுக்கே செல்ல மறுக்கின்ற மனோநிலைகளையும் சமுதாயத்திலே நாம் காண்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் எப்படி பூதானம் கோதானம் அன்னதானம் என்றெல்லாம் சொன்னார்களோ அதுபோல் கன்னிதானம் கன்னிகாதானம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் ஒரு கன்னி ஒரு பெண்ணை ஒரு ஆடவனுக்கு தானமாக கொடுக்கின்ற அளவுக்கு அங்கே நிகழ்வுகள் இருந்தது என்று சொன்னால் அது முறை அல்ல. கன்னிகாதானம் என்று சொல்லு தானம் செய்து கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு பெண்ணை நாம் இழிவுபடுத்தக்கூடாது, பெண்மை இழிவுபடுத்தக்கூடாது. எனவே தான் அன்பர்களே, நாம் உரிய மாற்றங்களை கொண்டு வருவோம். பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணி கல்யாணம் வச்சா நல்லது, பிறக்கின்ற குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு சிறப்பாக இருக்கும். திருமணங்களிலும் கூட அந்த பங்களிப்பு செலவுகளை பங்களிப்பதில் பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் பகுதி பகுதியாக அந்த திருமணத்தை பாதி பாதியாக செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை மிக அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். எனவே இத்தகைய மாற்றங்களெல்லாம் நாம் நம்முடைய சமுதாயத்திலே கொள்ள வேண்டியிருக்கின்றது. இது நீங்களும் சிந்தித்து பாருங்கள். உயர்ந்ததாக இருந்தால் நாமும் பின்பற்றுவோம். பழைய சம்பிரதாயங்களிலிருந்து மூடப்பழக்கங்களிலிருந்து வெளிப்படுவோம். நல்ல ஒரு செம்மையான சீர்திருத்தமும் சிக்கனமும் நம்மை உயர்த்தும் என்று கூறி இந்த திருமண முறையை அறிமுகம் செய்து மனமகிழ்வோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.